ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அதுக்கு மேல பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்க வேணும், அதுவே பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்க வேணும். தேவர்களுக்கு அது சும்மா தான் கொடுத்துட மாட்டா, அவர்களுடைய அனுஷ்டானம்னு இருக்கு, அந்த அனுஷ்டானத்தை பிரம்மச்சரியம்னா, அதாவது பிரம்மச்சரியம்ங்கிறது குலநடக்கம், இந்த குலநடக்கத்தை அவன் கொண்டவனாக முக்கியமா இருக்கணும். அது ஒவ்வொருத்தருக்கு, அது அன்னைக்கு கூட நாம இதுல பார்த்தோம், இந்த அஷ்டாங்க யோகத்தை விவரிக்கும் பொழுது இந்த பிரம்மச்சரியம்ங்கிறத எடுத்து மாமுனிகள் விளக்குறார். பிரம்மச்சரியங்கிறது எல்லாருக்கும் பொதுவான வார்த்தை, அது இன்னும் கல்யாணம் ஆகாதவர்கள் மட்டும்தான் பிரம்மச்சாரியா இருக்கணுங்கிறது கிடையாது, எல்லாருக்குமே பிரம்மச்சரியம் இருக்கணும். பிரம்மச்சரியம்னா அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வதில் ஆர்வத்தோட புலநடக்கத்தோட இருக்கணும். நமக்கு எல்லாம் ஒன்றும் புலநடக்கம்ங்கிறது ரொம்ப குறைவு தான், ஏன்னா எதை ஆசைப்பட்டாலும் அதை சாப்பிடணும்னு பாக்குறோம், ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு நினச்சா பார்த்துடணும்னு பாக்குறோம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுல இந்த பிரம்மச்சரியங்கிறது கிரகஸ்தர்களுக்கு எப்படின்னு சொல்லும் பொழுது, சாஸ்திரத்திலே அனுமதித்தபடி எப்பொழுது தன்னுடைய மனைவியோட கூடணும்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோ அப்பொழுது மட்டும் கூடினான் என்றால் அதுவே பிரம்மச்சரியங்கிறார். அந்த நேரத்துல காமுகனை போல இல்லாமல், எப்ப பார்த்தாலும் மனைவியோட இருக்காமல், சாஸ்திரத்துல எப்பொழுது அனுமதிக்கிறதோ அப்பொழுது அவன் கூடினான் என்றால் அதுவே பிரம்மச்சரியம் என்று ஒரு விளக்கம் எடுத்து காட்டுகிறார். அப்படி அந்த அமிர்தத்தை பெற, கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை பெற வேணும்னா கூட அதுக்கு பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்க வேணும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kowyil.org.